Hi, vanakkam friends. In the video pathingenna naanga gali nokki vanda payanathila 4th video va ungaloda share panikiren. Alagana anubhavangaloda galila oru sila alagana kadetkaraigal enna madri irukkunu solliyo. Pathingenna galila irundhu maathari nokki sellum valiyila kuggalaila 5 vali margangalum ore idathil amaikkapatta oru point onnu kaanapadudhu. அந்த பாயிண்ட் என்ன மாதிரின்னு சொல்லி தான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிற போறேன். தொடர்ந்து வீடியோட இணைந்திருங்க. இப்போ நாங்க நிக்கிற இடம் பாத்தீங்கன்னு சொன்னா காலில காணப்படுற தல்பே பீச்ல தான் இருக்கும். நிறைய பேர் இந்த இடத்தை வந்து போட்டோஸ்ல எல்லாம் பார்த்திருப்பீங்க. இந்த வியூ வந்து கடல்ல தண்ணி குறைவா இருக்கிற நேரம் வேற மாதிரி தோற்றம் அளிக்கும். பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு இயற்கையா அமைக்கப்பட்ட நிறைய நீர்த்தடகங்கள் இருக்கிற மாதிரி சின்ன சின்ன சதுரங்களா காட்சி அளிக்கிற ஒரு இடம் தான் இந்த தல்பே பீச்னு சொல்லி சொல்றது. ஃபோட்டோஷூட்கெல்லாம் அநேகமான பேர் வர ஒரு இடம். இப்போ பார்த்தீங்கன்னா கடல் நீர்மட்டம் வந்து அதிகமாக இருக்கிறனால அந்த மாதிரி காட்சியை காணக்கூடியதாக இல்லை. நாங்கள் வந்தது பார்த்தீங்கன்னா ஒரு சண்டேனால இந்த இடம் ரொம்பவே க்ரௌடாக தான் இருந்துச்சு. அப்போ குளிக்க கஷ்டமாக இருக்கனால நாங்கள் வந்து இன்னொரு பீச் சைட்க்கு வந்து வந்துட்டோம். அதுவும் பார்த்தீங்கன்னு சொன்னால் காலையில் மாத்தரை நோக்கி செல்கிற ஒரு பகுதி தான். நாங்கள் வந்த டைம் பார்த்தீங்கன்னு சொன்னால் மலையுடன் கூடிய ஒரு காலநிலையாக காணப்படுறதுனால கடல் நீர்மட்டம் வந்து கொஞ்சம் கூடவாகவும் அலை வந்து அதிகமாகவும் இருக்கிறனால பெருசா வந்து யாரும் இந்த கடல்கள்ல வந்து இறங்கி குளிக்கிறத நாங்க காணக்கூடியதா இருக்கல. இப்பவுமே பாத்தீங்கன்னா சின்னவங்களோட பீச் சைட் வரும்போது அவங்களுக்கு ஒரு வித்தியாசமான சந்தோஷம் வந்துருது. இந்த கடலையும் கடற்கரையையும் கண்டோன்னு அதுல அவங்க விளையாடுற அந்த பொழுதுகள் வந்து ரொம்பவே இனிமையாத்தான் அமைஞ்சிருக்குது. மணல்ல விளையாடும் போது சின்னவங்களுக்கு வந்து பிரெயின்க்கு ரொம்ப டெவலப்மெண்ட்டாகவே இருக்கும். எப்பவுமே இந்த கடற்கரை மணலும் இந்த கடல் அலை சத்தமும் சின்ன ஆக்களுக்கு மட்டுமில்லை எங்களுக்கும் கூட மனதுக்கு ரொம்பவே இதமாக தான் அமைஞ்சிருக்குது. எங்கட இந்த அழகான சிறிய தீவை சுற்றி பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லா இடங்களிலையும் அழகான கடற்கரைகள் வந்து அமைந்திருக்குது. அந்த வகையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் சுற்றுலாத்துறையில் மிகவும் பிரசித்தி பெற்ற நிறைய கடற்கரைகள் வந்து காலி மாத்தரை பகுதிகளில் வந்து காணக்கூடியதாக இருக்குது. இந்த காலி மாத்தரை பகுதின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் அடிக்கடி வந்து மலையுடன் கூடிய காலநிலையாக காணப்பட்ட பகுதினால நாங்கள் இந்த இடங்களுக்கு வரும்போது இந்த காலநிலையை கொஞ்சம் தெரிஞ்சிட்டு வர்றது நல்லதாக இருக்கும். பார்த்தீங்கன்னு சொன்னால் எந்த லைஃப்பில் எனக்கு கிடைச்ச பெஸ்ட்டான ஃப்ரெண்ட்ஸ் இந்த காலி பகுதியில் இருக்கிறனால எனக்கு இந்த இடங்களுக்கு அடிக்கடி வந்து போகக்கூடிய சான்சஸ் வந்து கிடைக்கிது. அவங்களும் எங்களோட சேர்ந்து எல்லா இடங்களையுமே போயிட்டு பார்த்து எங்களுக்கு வந்து அறிமுகப்படுத்தி இருக்கிறனால நாங்களும் இந்த இடங்களை வந்து பார்த்து ஒரு சிறப்பான அனுபவத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது. இன்றைக்கு இந்த கடற்கரையில் அலையிட வேகம் அதிகமாக இருக்கனால நாங்கள் இந்த இடத்துலேருந்து வெளிக்கிட்டுட்டோம். பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் திரும்பவும் காலி மாத்தரை போகிற ஒரு வழியில் கடற்கரையில் நின்று தான் எங்களை வந்து பகல் சாப்பாடு எடுக்க போகிறோம். நாங்கள் வீட்டிலேருந்தே வந்து சாப்பாடெலாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்திருந்தோம். பிளேட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்து ஒரு ரோட்டோரமாக கரை பகுதியில் நின்று தான் சாப்பிட போகிறோம். பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் சோறெல்லாம் சமைச்சு என் ஃப்ரெண்ட் வந்து ரைஸ் குக்கர் சட்டியோடைய சோறெல்லாம் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. கறி பார்த்தீங்கன்னு சொன்னால் பருப்பு மீன் குழம்பு அதிகமாக பார்த்தீங்கன்னா சிங்கள நண்பர்கள் வந்து சம்பல் செய்கிறாங்க. சம்பல் செஞ்சு எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. பருப்பு சொதி இந்த மாதிரி சாப்பாடு ஐட்டம் தான் நாங்கள் எடுத்துகிட்டு வந்திருந்தோம். எங்களோட லைஃப்பில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க எங்களுக்கு வந்து கவலையிலையும் சந்தோஷத்துலேயும் எங்களோட வாழ்க்கையில் நிறைய சந்தர்ப்பங்களை வந்து அவங்களோட வாழ்க்கையோட சேர்த்தே பகிர்ந்து கொள்ளுவாங்க. அந்த மாதிரி எனக்கு கிடைச்ச ஃப்ரெண்ட்ஸ் தான் இவங்க. எந்தவித வேற்றுமையும் இல்லாமல் சகஜமாக என்னோடையும் எங்கள் ஃபேமிலியோடையும் வந்து நல்லா ஃப்ரெண்ட்ஷிப்பாக பழகுவாங்க. நாங்கள் எல்லோரும் சேர்ந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நிறைய ட்ரிப் போயிட்டோம். சிவனொளி பாதமலை கூட எல்லோரும் சேர்ந்து போயிருந்தோம். இந்த மாதிரி நிறைய அழகான அனுபவங்கள் வந்து இந்த ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து சந்தோஷமாக வந்து பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லை எங்களோட ஆதி கூட பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களோட நல்லா என்ஜாய் பண்ணியிருந்தார். அவருக்கு கூட பார்த்தீங்கன்னு சொன்னால் ரொம்ப சந்தோஷமாக ஒரு வித்தியாசமான எக்ஸ்பீரியன்ஸை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருந்துச்சு. பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆதிக்கு இதெல்லாம் வளர்ந்த ஞாபகம் இருக்குமான்னு தெரியல. ஆனால் ஒரு நாளைக்கு இந்த வீடியோலாம் பார்த்து சந்தோஷப்படுவார் இல்லையா? இந்த இடம் தான் பார்த்தீங்கன்னு சொன்னால் காலியிலேருந்து மாத்தரை செல்லும் வழி குக்கலையில் காணப்படுற 5 வழி மார்க்கங்களும் ஒரே இடத்துல காணப்படுற இடம். அதாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் கடல் வழி மார்க்கம், விமான மார்க்கம், தரை மார்க்கம், புகையிருந்த மார்க்கம். அது மட்டும் இல்லை அந்த குளத்தில் கப்பல்கள் அந்த போட் இது செல்லக்கூடிய லேக் ரோட்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி 5 இடங்கள் வந்து இதில் வந்து காணப்படுது.
இந்த இடத்துல பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு பிளேன் நிக்குது, யுத்தத்துக்காக பயன்படுத்தப்பட்டது. இதுல நாங்க ஏறி பார்க்கணும்னு சொன்னா இந்த இடத்துல 20 ரூபா டிக்கெட் எடுக்கணும். டிக்கெட் எடுத்தோம்னா நாங்க உள்ளுக்கு போயிட்டு இந்த இன்ஜின் பகுதி என்ன மாதிரி இருக்கு, இந்த சீட்ஸ் எல்லாம் என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி நாங்க வந்து பார்க்கலாம். தொடர்ந்தும் வீடியோ பாருங்க. இந்த விமானம் தொடர்பான தகவல்களை வந்து வீடியோ இறுதியில வந்து நாங்க உங்களோட பகிர்ந்து கொள்றோம். நீங்க இருக்கலையா? என்னமாடா அந்த இப்படி பாத்துட்டு சரியா? பாய் பாய் சொல்லுங்க. இல்ல சொல்லிருக்காங்க என்னன்னு சொன்னால், இந்த இடத்துல வந்து ஃபைவேஸ் வியூ பாயிண்ட், இதுதான் அந்த பைவே வியூ பாயிண்ட். 5 வகையான போக்குவரத்து மாற்றங்களில் நாங்கள் இந்த வியூ பாயிண்ட்லேருந்து பார்க்கலாம். வந்து ரன்வே இருக்குது, இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா லியா போஸ்டின் ரன்வே இருக்குது, இலங்கை விமானப்படையின் ரன்வே இந்த பக்கம் இருக்குது. அதே போல் ஹைவே இருக்குது பக்கத்தில் பாருங்க, வாகனங்கள்லாம் போதும். இலங்கையின் A9 ரோட் போல் இது வந்து A2 ரோட், சரிதானே? அதே போல் ரயில்வே இருக்குது, அது பக்கத்தில் அந்த ரோட்டுக்கு பக்கத்துலேயே பாருங்க ரயில்வே இருக்குது. சீவே இருக்குது பாருங்கள், இந்தியாவில் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கடல், அந்த இந்த ஃப்ளைட்டு இப்போ பின்னுக்கு இருக்கிற கடல். அடுத்தது வந்து லேக் வியூ. வகையான பாதைகளை வந்து பார்த்தோம்னு சொன்னால் இதில் இருக்கிறது வந்து ஹைவே,
இது எங்கெல்லாம் ரயில்வே பாருங்கள், தண்டவாளம் இருக்குது, அதுக்கு அங்கெல்லாம் ரன்வே இருக்குது பாருங்கள், ஏர்போஸ்ட்டில் ரன்வே இருக்குது. ரன்வேக்கு பின்னால் அங்கே தூரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் லேக் கொண்டு இருக்குது, ஏரி, அதுலேயும் வந்து படகு சேவைகள் இருக்குது, அதே போல் லேக்னு சொல்கிறாங்க. அதேபோல் இந்த பக்கம் பார்த்து பார்த்தோம்னா கடல் இருக்குது, இந்த பக்கம் இந்த கடல் தாவரங்களுக்கு பின்னால் கடல் இருக்குது. சரி, இந்த பிளேனை பார்த்தீங்கன்னா ஒரு பழைய பிளேனும் தான் இந்த இடத்துல வச்சுருக்கிறாங்க, இலங்கை விமானப்படை பயன்படுத்தின ஒரு பிளேன். இதை வந்து அவங்க 1979 2003 ஆண்டு மட்டும் இந்த பிளேனை பயன்படுத்தியிருக்கிறாங்க. இதை வந்து முக்கியமாக என்ன தேவைக்கு பயன்படுத்தியிருக்காங்கன்னு சொன்னால், இந்த இலங்கையின் வடக்கு கிழக்கில் இடம்பெற்ற யுத்த காலத்தில் துருப்புகளை ஏற்றி இறக்குவதற்காக இந்த ஃப்ளைட்டை வந்து அவங்க பயன்படுத்தியிருக்கிறாங்க. 80களிலிருந்து பயன்படுத்தியிருக்காங்க, 80ஆம் ஆண்டிலிருந்து வடக்கு கிழக்கில் இடம்பெற்ற உள்நாட்டு போரின் போது துருப்புக்களை, இராணுவத்தினையும் கடற்படையையும் விமானப்படையையும் வந்து இந்த விமானத்தில் ஏற்றி இலங்கையின் வடக்கு கிழக்கு மாகாணங்களில் வந்து ஏற்றி இறக்கினார்கள். அந்த போக்குவரத்து சாதனமாக வந்து இந்த அப்ரோ என்ற விமானத்தை பயன்படுத்தியிருந்தார்கள். இந்த விமானத்தில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 50 பேர்கிட்ட பயணிக்கக்கூடியதாக இருக்கின்ற இந்த பிளேன். இதுக்கு நான் உள்ளுக்கு போய் இந்த பிளேனை என்னென்ன மாதிரி இருக்குதுன்றதை நாங்கள் பார்க்கலாம். 2003 பிறகு இந்த பிளேனை வந்து பயன்படுத்துவதிலேருந்து ஒதுக்கியிருந்தார்கள். ஒதுக்கி இந்த கொக்கலை விமானப்படையின்ற, இது வந்து கொக்கலை விமானப்படையின் ஒரு காணி தான், அதில் வந்து இதை வந்து சுற்றுலா, அதாவது என்ன சொல்கிற ஒரு சுற்றுலா மையமாக வந்து இதை மாற்றியிருக்கிறார்கள். நம்ம எந்த இடத்த பார்த்துக்கணும்னு சொன்னால், இது வந்து ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் காலி நோக்கி வந்த பயணம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மாதிரி அழகான அனுபவங்களோட நிறைவடையுது. இந்த மாதிரியான நிறைய வீடியோக்களை பார்க்க எங்களோட தொடர்ந்து இணைந்திருங்க. நன்றி.